ஆகவே குர்பானியுடைய விஷயத்தில் ஆட்டை குர்பானி கொடுப்பதை விட அந்த மாட்டிலோ ஒட்டகத்திலோ ஏழில் ஒரு பகுதியில் சேருவதில் தான் மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஆட்டினுடைய விலை அதிகமாக இருக்கிறது, இது குறைவாக இருக்கிறது, கடமையும் நிறைவேறிவிடும் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம், கடமைக்காக வேண்டி செய்யக்கூடிய அமலுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த கடமையின் அளவு தான் நன்மை கிடைக்கும். கடமை நிறைவேறிவிடும், நன்மையில் நாம் தரம் பார்க்கிற பொழுது அந்த தரத்தில் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். உயர்தரமான நாம் நன்மை செய்கிற பொழுதுதான் கணக்கில்லாமல் அல்லாஹ் வாரி வழங்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானி பிராணியை நல்ல புஷ்டியானதாக வலுவானதாக நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் குர்பானி கொடுங்கள். குறையுள்ளதாக, காது அறுபட்டது, கொம்பு முற்றிலுமாக உடைந்தது, கால் நொண்டியானது, நடக்க முடியாத அளவுக்கு, இது மாதிரி பெரும் குறையுள்ளதை நீங்கள் கொடுக்காதீர்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் உங்களுக்கு அது வாகனமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கிறார்கள். நாம் உலகில் நாம் பிரயாணிக்கக்கூடிய ஒரு வாகனத்திற்கு எவ்வளவு நாம் அழகு பார்க்கிறோம், எவ்வளவு தரத்தை பார்க்கிறோம், எவ்வளவு பணங்களை குட்டி கொடுக்கிறோம், ஆனால் நம்முடைய ஒரு 60-70 ஆண்டு காலங்கள், அதிலும் இந்த ஊரடங்கு காலத்தில் நாம் பார்த்து விட்டோம், 30-40 வயதிலெல்லாம் காலம் சென்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சமீபத்திலே நம்மை விட்டும் காலம் சென்று போன உலமாக்களில் 25% உலமாக்கள் 40-50 மத்தியில் உள்ளவர்கள், 30-50 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். இவ்வாறாக நாம் வஃபாத்தானவர்களை கணக்கெடுத்தால் இன்று குறைந்த வயதில் வஃபாத்தாகக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறைந்தபட்ச காலத்தில் வாழும் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எவ்வளவு உயர்தரமான வாகனங்கள், உயர்தரமான இருப்பிடங்கள், உயர்தரமான ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறோம். நிரந்தரமான உலகில் நம்மை சூனத்தில் எந்த பாதை வழியாக, பாலம் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டுமோ அந்த பாலத்திற்கான நமது வாகனம் தான் குர்பானி பிராணி. அதில் தரமான ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுப்பதிலே நமக்கு கவனம் இல்லையே, ஆர்வம் இல்லையே. வசதியுள்ளவர்கள் கூட கூட்டு குர்பானியைத்தான் தேடுகிறார்கள். இன்று கூட்டு குர்பானி இல்லை என்பதனாலே கொடுக்க முடியாத சூழலிலே ஆட்டை கொடுக்காமல் அதற்கு பாரமாக தர்மம் செய்து விடலாம் என்று பகரத்தை சிலர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நிலை அதல்ல, விஷயம் அதுவல்ல. நீங்கள் குர்பானியின் விஷயத்திலே அலட்சியம் காட்டுகிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு வார்த்தை சொன்னார்கள், மன் வஜத சஅதன் ஃபலம் யுதஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. யார் வசதி வாய்ப்பை பெற்றுக்கொண்டு, குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை பெற்றுக்கொண்டு குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய முசல்லாவுக்கு, தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? வருடத்தில் 2 ஈதுகளை கொண்டாடுகிறோம். அதில் ஈதுல் ஃபித்ர் ஒன்று, ஈதுல் அதஹா ஒன்று. ஈதுல் அதஹா என்பதே குர்பானிக்கான ஒரு பெருநாள் தான், குர்பானி கொடுப்பதற்கான நாள் தான் அது. இந்த 3 நாட்களில் குர்பானியை தவிர நீங்கள் எந்த தர்மம் செய்தாலும் அல்லாவிடத்திலே அது ஏற்கப்படாது. குர்பானியுடைய தரத்தில் எவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்தாலும் குர்பானிக்கு நிகர் குர்பானி தான். அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வசதி இருந்தும் நீங்கள் குர்பானி கொடுக்கவில்லை ஆனால் முசல்லாவுக்கு வராதீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஈது தொழுவதற்கு தகுதியில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை புறக்கணித்து விட்டு நீங்கள் இந்த வாஜிபான 2 ரக்அத் தொழுது எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார்கள். எவ்வளவு கடுமையான வார்த்தை இது! இதை நாம் உள்வாங்கியிருக்கிறோமா?